தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர் ட்விலைட்ல வர பெல்லா ஸ்வான். லவ் மூவிஸ ரொம்ப விரும்பி பாக்குற எல்லாருக்குமே இந்த ட்விலைட் மூவி பார்த்திருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா அதுல வர பெல்லா ஸ்வான் என்ற கேரக்டர் ஒரு வாம்பயருக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இருக்கிற லவ் அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. பெல்லா ஸ்வான் ஒரு 17 வயசு பொண்ணு. இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர். இதே காலேஜ்ல நிறைய வாம்பயர்ஸும் படிப்பாங்க. பட் பார்க்க அப்படியே ஹியூமன்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க மனுஷங்களை துன்புறுத்த மாட்டாங்க. எல்லார் மாதிரியும் இவங்களும் நார்மலான லைஃப வாழ்றவங்க தான். அந்த காலேஜ்ல எட்வர்ட்னு ஒரு பையன், அவனும் ஒரு வாம்பயர் தான். இந்த எட்வர்டோட ஏஜ் 108ங்க. பட் ஸ்டில் யங்காவே இருப்பான். பெல்லாக்கு எட்வர்ட் மேல லவ் வந்துடும். ஆரம்பத்துல தான் ஒரு வாம்பயர், தனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எட்வர்ட் விலகி போயிடுவான். பட் ஒரு கட்டத்துல பெல்லா மேல லவ் வந்து ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெல்லாக்கு தெரிய வரும் எட்வர்ட் ஒரு வாம்பயர்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற சிட்டில நிறைய பேர் வாம்பயரால கொல்லப்படுவாங்க. பெல்லா ஸ்வானோட அப்பா ஒரு பக்கம் யார் இந்த கொலெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனை நடத்திட்டு இருப்பாரு. எட்வர்ட் ஒரு வாம்பயரா இருந்தாலும் பெல்லா ஸ்வானால எட்வர்ட விட முடியாது, ஸ்டில் லவ் பண்ணுவா. எட்வர்ட் பெல்லா கிட்ட அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே இன்ட்ரோ பண்ணுவான். இப்படியே இவங்க லவ் டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம தாம் பொண்ணு ஒரு வாம்பயரை லவ் பண்றான்னு தெரிய வரும். பெல்லா வீட்டை விட்டு வெளியே போய் எட்வர்ட மேரேஜ் பண்ணுவா. பட் இது தெரிஞ்சுக்கிட்ட கெட்ட வாம்பயர்ஸ் எல்லாமே பெல்லாவை கொல்ல ட்ரை பண்ணும். ஏன்னா பெல்லா ஒரு ஹியூமன். அட்லாஸ்ட் பெல்லாவை அந்த வாம்பயர்ஸ் அட்டாக் பண்ணிரும். பெல்லா உயிருக்கு போராடிட்டு இருப்பா. அந்த சமயத்துல பெல்லாவோட உயிரை காப்பாத்த வேற வழி இல்லாம தான் கடிச்ச பெல்லா உயிர் பொழைச்சிருவா, அட் த சேம் டைம் வாம்பயராவும் மாறிடுவான்னு தெரிஞ்சு கடிச்சிருவான். பெல்லா வாம்பயர்ஸ்லயே அதிகமான சூப்பர் பவர் கொண்ட வாம்பயரா மாறிடுவா. கொஞ்ச டேஸ்ல பெல்லாக்கும் எட்வர்ட்க்கும் ஒரு பேபி பிறக்கும். அந்த பேபி பாதி ஹியூமன் பாதி வாம்பயர். சோ வாம்பயர் சட்டப்படி இப்படி இருந்தா அவங்கள பலி கொடுக்கணும்னு ஒரு சட்டம். சோ எட்வர்ட் ஃபேமிலி தவிர மத்த எல்லா வாம்பயரும் பெல்லாவோட பேபிய கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் பெல்லாவும் எட்வர்டும் சேர்ந்து எல்லா வாம்பயரும் அழிச்சிருவாங்க. நம்ம எல்லாருக்குமே பெஸ்ட் கப்பல்னா ரோமியோ ஜூலியட்னு சொல்லுவோம். பட் இந்த மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் பெல்லா அண்ட் எட்வர்ட் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கப்பல்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு நடிச்சாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.